ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களை இந்த காணொளி மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்நாட்களிலே எங்கு பார்த்தாலும் கொரோனா வைரஸ் மூலமாக ஏற்பட்ட பாதிப்பு, லாக்டவுன் மூலமாக உண்டான பாதிப்பு, இவைகள் மத்தியிலே உலகம் உழன்று கொண்டிருக்கிறது. என்ன செய்வோம் என்று தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதிலே, ஆண்டவரை துதிப்பதிலே நாம் கவனம் செலுத்துவது நமக்கு எவ்வளவு மேன்மையான காரியம். ஆகையினால் துன்பத்தின் மத்தியிலே, இடுக்கன் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே நமக்கு ஆண்டவருடைய சமூகம் ஒரு அடைக்கலமாக, ஆண்டவருடைய சமூகம் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் உள்ள ஏராளமான மக்களுக்கு இந்த விதமான ஒரு ஞானம் இல்லை, ஆண்டவரை குறித்த அறிவு இல்லை, ஆண்டவரோடு உள்ள உறவு இல்லை, அந்த உறவின் அனுபவம் இல்லை. ஆகையினாலே திக்கு திசை தெரியாமல் திண்டாடி கொண்டு தவித்து கொண்டு இருக்கின்றார்கள். இதன் மத்தியில் நமக்கு நம்பிக்கை நாயகராய், வெற்றியின் வேந்தனாய், ஜெய கிறிஸ்துவாய் நம் ஆண்டவர் இருப்பதனால நமக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆகையினால் அந்த நம்பிக்கைக்குரிய மக்களாகிய உங்களோடு கூட நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்விதமான ஒரு ஊழியத்தை செய்யக்கூடியதான அருமையான குழுவினரை நான் பாராட்டுகின்றேன். வீட்டில் அடைபட்டிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே இவ்விதமான செய்திகள் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, ஆறுதலாக, பாலைவனத்தில் உள்ள ஒரு சோலை வனமாக அவங்களுக்கு இது இருக்கும். ஆகையினால் உங்களுடைய முயற்சியை நான் பாராட்டுகின்றேன். கர்த்தர் இதன் மூலமாக ஜனங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட டு பி வைஸ் அண்ட் சக்சஸ்ஃபுல், ஞானம் உள்ளவர்களாயும் வெற்றி உள்ளவர்களாயும் வாழ்வது எப்படி? ஏனென்றால் வாழ்விலே வெற்றி மிக மிக முக்கியம். வெற்றி உள்ளவர்களாக வாழக்கூடியவர்கள் நிறைவோடு திருப்தியோடு வாழ்வார்கள். ஏனென்றால் மனிதன் வெற்றியோடு வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர். Man was created to rule over and to be successful. ஆண்டவர் ஆதாமை ஏவாளையும் படைத்த பொழுது ஆதியாகமம் 1:28 வசனத்தில் விதமாய் வாசிக்கின்றோம், நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி தாம் படைத்த எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். To be fruitful, to be dominion, to be blessed, இவ்விதமாக ஒரு ஜெயமுள்ள வாழ்வு மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்து அவனை இந்த உலகத்திலே ஏற்படுத்தினார். ஆகையினால் மனிதன் வாழ்விலே வெற்றி பெறாத பொழுது, வெற்றியில்லாத ஒரு வாழ்வை வாழும் பொழுது, முன்னேற்றமில்லாத ஒரு வாழ்வை வாழும் பொழுது அவனுக்கு திருப்தி இருப்பதில்லை. ஏனென்றால் மனிதன் அவிதமான ஒரு நோக்கத்தோடு அவன் உருவாக்கப்பட்டான். அந்த உருவாக்கின தேவனுடைய நோக்கம் மனிதனுடைய வாழ்விலே நிறைவேறும் பொழுது அவனுக்கு வந்து மகிழ்ச்சி. ஆனால் அந்த நோக்கம் நிறைவேறாத பொழுது அவனுக்கு அதனாலே ஒரு சோர்வு, ஒரு தோல்வி மனப்பான்மை, ஆகையினால் திருப்தி இல்லாத ஒரு நிலைக்கு அவன் தள்ளப்படுகின்றான். ஆகையினால அருமையானவர்களே, நிறைவோடு திருப்தியோடு சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு யார் வாழ்வார்கள் என்றால் வாழ்க்கையிலே எப்பொழுதும் வெற்றி மேல் வெற்றி பெற்று
கொண்டு இருக்கின்றவர்கள். ஆகையினால வெற்றி அவசியம், வெற்றிக்கு ஞானம் அவசியம். ஏனென்றால் ஞானம் இல்லாமல் வெற்றி இல்லை. இதற்கு அஸ்திபாரமாக அடிப்படையாக யோசுவாவின் புஸ்தகம் 1:7-9 நாம் தியானிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 1:7 என் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். யோசுவா ஒரு இளைஞன். அந்த இளைஞன் மோசேயினோடு இருந்து வளர்ந்தவன். இப்பொழுது மோசைக்கு பின்பாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் மாபெரும் பொறுப்பை அவன் எடுக்க இருக்கின்றான். அந்த சமயத்தில் கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளை தான் நாம் இங்கே வாசித்தோம். இங்கே 7 வாசிக்கும் பொழுது நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்படின்னா ஞானமோ, நான் ஞானத்தோடு நீ நடந்து கொள்வாய் என்று அர்த்தம். புத்திமானாய் நடந்து கொள்வாய். 8 அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். யூ வில் ப்ராஸ்பர் இன் யுவர் வேஸ். அப்படி என்றால் நீ வந்து வாழ்க்கையிலே வெற்றி உள்ளவனாக இருப்பாய், புத்திமானாயும் நடந்து கொள்வாய் என்று மீண்டும் சொல்கிறார். 9 கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இங்கே ஆண்டவர் ஞானமுள்ளவர்களாகவும் வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் வாழ்வதற்கு அடிப்படையான ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். மனிதன் தன்னுடைய திறமையினாலே முன்னேற்றம் அடைவதற்கு முயற்சி செய்கின்றான். ஆனால் தன்னுடைய திறமையினால் மாத்திரம் அவன் வந்து வெற்றி பெற முடிவதில்லை, அவன் நினைப்பதை வந்து சாதிக்க முடிவதில்லை. ஏனென்றால் மனிதன் தன்னுடைய சுய பலத்தின் மீது, சுய ஞானத்தின் மீது சார்ந்திருக்கும் பொழுது அது வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கிறது. His wisdom, his ability, everything will be limited because he is a human being. He is a mortal. Therefore, he does not have unlimited knowledge, unlimited ability. ஆனால் ஆண்டவர் வந்து அவர் அழிவில்லாதவர், அவர் சர்வ வல்லவர். His wisdom has no bounds. எல்லை இல்லாத ஞானத்தை உடையவர், அனந்த ஞானம் என்று வேதம் அவருடைய ஞானத்தை குறித்து சொல்லுகின்றது. அவருடைய பலம், அவருடைய திறன், அவருடைய வல்லமை இவைகளுக்கு அளவே இல்லை. ஏனென்றால் அவரால் எல்லாம் கூடும், அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஆகையினால மனிதன் இந்த சர்வ வல்லவரை சார்ந்திருக்கும் பொழுது அவன் சர்வ வல்லவரின் ஞானத்தையும் சர்வ வல்லவரின் பலத்தையும் அவன் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் அவன் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா. ஆகையினால் தான் இந்த 7 சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் நீ பலங்கொண்டு திடமனதாயிரு. 8 சொல்லியிருக்கிறது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்ப அருமையானவர்களே, ஞானம் உள்ளவர்களாக வெற்றி உள்ளவர்களாக இருப்பதற்கு இங்கே ஆண்டவர் சொல்லக்கூடிய 2 காரியத்தை நாம் பார்க்கின்றோம். 1, கர்த்தருடைய வார்த்தை.
இன்னொன்று அவருடைய சமூகம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தை, வேர்ட் அண்ட் காட் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சக்சஸ்ஃபுல் லைஃப். ஆகையினால இந்த பூமியிலே நீங்கள் ஞானம் உள்ளவர்களாக, நீங்கள் வெற்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை நீங்கள் வந்து இரவு பகலும் தியானித்து அதை கை கொள்ளுவதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ வேதத்தை வாசிப்பதும் வேதத்தை தியானிப்பதும் எதற்காக? அதை கை கொள்வதற்காக, அதன்படி நாம் ஜீவிப்பதற்காக. இன்றைக்கு உலகத்திலே பல தத்துவங்கள் இருக்கிறது, உலகத்திலே பல அபிப்பிராயங்கள் இருக்கிறது, உலகத்திலே பல விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கின்றது, பண்பாடுகள் இருக்கின்றது. இவைகளெல்லாம் உலகத்தினாலே ஏற்படுத்தப்பட்டவைகள். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய வசனமே வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கிறது. ஏனென்றால் வேதமே நமக்கு அது பாதைக்கு தீபமாக, கால்களுக்கு தீபமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஆகையினால் அருமையானவர்களே, நாம் வந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கக்கூடியவர்களாக காணப்படணும். எதற்காக? அதை சும்மா மனப்பாடம் பண்ணுவதற்காக, தெரிந்து கொள்வதற்காக அல்ல, அதை வந்து செய்வதற்காக. ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கிறவன் அல்ல, வசனத்தின்படி வாழ்கிறவனே பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆகையினால்தான் யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது, நீ இரவும் பகலும் இந்த நியாயப்பரமான புத்தகத்தை தியானிப்பது, அதன்படி செய்வதற்கு என்று அங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகையினால தேவனுடைய வார்த்தை மிக முக்கியம். தாவீது தன்னுடைய வாழ்வில் தேவனுடைய வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தவன். அது மட்டுமல்ல, சங்கீத புத்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது 119 சங்கீதத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே எவ்வளவு ஞானம் உண்டாகிறது என்பதை குறித்து அந்த சங்கீதத்தை எழுதுகிறவர் சொல்லுகிறார். 98 சங்கீதத்தில், 119 சங்கீதம் 98 வசனத்தில் இவ்விதமாக நாம் வாசிக்கின்றோம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. அப்போ இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறதாம், சத்துருக்களை பார்க்கலாம் அதிக ஞானம் உள்ளவர்களாக மாற்றுகின்றது. அதே போல அடுத்த வசனத்தில் 99 வசனம் சொல்கிறது, உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியினால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாக இருக்கின்றேன். அப்போ போதிக்கிறவர்கள் அனுபவமும் அறிவும் உள்ளவர்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தையாகிய சாட்சிகள் தியானமாய் இருக்கிறவர் வந்து போதிக்கிறவர்களை பார்க்கிலும் அதிக அறிவுள்ளவனாக ஆவான். ஹல்லேலூயா. அதனால அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை நம்மை எல்லாரிலும் ஞானமுள்ளவர்களாக மாற்றுகிறது. 100 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆகையினால செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால், போகும் இடத்திலெல்லாம் புத்திமானாக நடந்து கொள்ள வேண்டும் என்றால், வாழ்க்கையிலே நாம் ஞானமுடையவர்களாக வெற்றி பெற்று கொண்டே நாம் முன்னேறி போக வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை. அப்போ இங்கே கற்பனைகளை கை கொள்வதனாலே, கட்டளைகளை தியானித்து கொண்டு இருப்பதனாலே ஞானம் அதிகமாக நமக்கு உண்டாகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஞானம் இருக்கும் பொழுது நாம் பலத்தை என்ன செய்ய முடியும்னா அதிகரித்து கொள்ள முடியும், வல்லமையை அதிகரித்து கொள்ள முடியும். விஸ்டம் வித்தவுட் எபிலிட்டி கேனாட் பி சக்சஸ்ஃபுல். திறமை இல்லாத ஞானம் வெற்றியை கொடுக்காது. அப்போ ஞானத்தோடு பலம் தேவை, திறன் தேவை, ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலையும் அந்த பலனையும் அதிகரித்து கொள்வதற்கு ஞானம் தேவை. ஏனென்றால் இங்கே நீதிமொழியில் நாம் வாசிக்கிறோம், நீதிமொழி 24 5 வசனத்தில் வாசிக்கிறோம், ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகின்றான்,
அப்போ ஞானம் உள்ளவன் பலம் உள்ளவனா. எதனால? அவனுடைய ஞானத்தினால அறிவினால தன்னுடைய வல்லமையை திறமையை ஆற்றலை அவன் அதிகரிக்க பண்ணுகின்றான். அப்போ நம்முடைய ஆற்றல் அதிகமாகும் பொழுது வெற்றி நிச்சயமாகிறது. ஆகையினால ஆற்றல் அதிகமாக வேண்டுமென்றால், நமக்கு திறமை அதிகமாக வேண்டுமென்றால் ஞானம் தேவை. அந்த ஞானம் உலக ஞானம் அல்ல, பரத்திலிருந்து வருகிற ஞானம். அந்த ஞானம் தான் தேவனுக்கு பயப்படுகிறதுனால் உண்டாகிறது. நீதிமொழி, உலகத்திலேயே அதிக ஞானம் உள்ளவன் சாலமோன் ராஜா. அவர் எழுதின நீதிமொழிகள்ல 1:7 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். 9:10 இதே காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. The fear of the Lord is the beginning of wisdom. அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகையினால் அருமையானவர்களே, நாம் வந்து ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் தான் வெற்றி பெற முடியும். இதே சாலமோன் பிரசங்கின் புஸ்தகம் 10:10 விதமாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். பிரசங்கி 10:10 இருப்பு ஆயுதம் மழுங்கலாய் இருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே முக்கியம். அப்போ காரியத்தை சிறப்பாய் செய்வதற்கு, செவ்வையாய் செய்வதற்கு ஞானமே முக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஞானம் உள்ளவன் அவன் வந்து பலம் உள்ளவனாக இருப்பான். ஞானம் உள்ளவன் அவன் ஜெயம் உள்ளவனாக காணப்படுவான். வேதத்தில் ஜெயம் உள்ள அநேகரை பார்க்கின்றோம். யோசுவா அவன் வந்து ஒரு பெரிய ஜெய வீரனாக இருந்தான். போன யுத்தத்தில் எல்லாம் வெற்றி பெற்றான். அவன் ஜனங்களை நடத்தும் பொழுது விரோதமாய் வந்த எல்லாவற்றையும் வென்றான், எல்லாவற்றையும் மேற்கொண்டான். அவன் வந்து வெறும் வெற்றி உள்ளவனாக அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்குள்ளாக லட்சக்கணக்கான மக்களை அவன் கொண்டு போய் சேர்த்தான். He was successful in his life. Why? Because he meditated the word of God. He believed in God. Therefore, he received the wisdom and he received the power to be successful. ஆகையினால அருமையாளர்களே, அது மாத்திரமல்ல, ஆதியாகமத்தில் 39 நாம் யோசேப்பு என்றதான ஒரு வாலிபனை குறித்து பார்க்கின்றோம். அந்த யோசேப்பு எகிப்துக்கு அடிமையாக வந்து அங்கே போத்திபார் என்பவருடைய எஜமானனுடைய வீட்டில் ஒரு வேலைக்காரனாக அடிமையாக வேலை செய்யும் பொழுது அவனை குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு அவனை எல்லாவற்றிற்கும் மேலாக அதிகாரியாக உயர்த்தி அனைத்து பொறுப்புகளையும் அவனிடத்திலே ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லி கீழே உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். ஒரு அடிமையாக வந்தவன் இப்பொழுது அங்கே அதிகாரியாக மாறுகிறான். அதிகாரியாக மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த சரித்திரத்தை நாம் வாசித்தால் அவன் அந்த தேசத்துக்கே ராஜாவுக்கு அடுத்தபடியான அதிபதியாக உயர்த்தப்படுகின்றான். அதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு இருந்தார். ஸோ லைஃப் வித்தவுட் காட் இஸ் ஜீரோ, பட் லைஃப் வித் காட் இஸ் எ ஹீரோ. ஆகையினால ஒரு வாழ்க்கை, தேவன் இல்லாத வாழ்க்கை அது சூனியம். ஆனால் தேவனை மையமாக கொண்ட, தேவனோடு உள்ள ஒரு வாழ்வு அது எப்பொழுதும் ஜெயம், ஜெயமே. ஹல்லேலூயா. அதனால அருமையானவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் ஞானமுள்ளவர்களாகவும் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமென்றால் தேவனும் தேவனுடைய வார்த்தையும் உங்களுக்கு தேவை. தேவன் உங்களோடு எப்பொழுது இருக்க முடியாத நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எப்பொழுது தியானித்து அதை நீங்கள் கை கொள்ள வேண்டும். 41 ஆதியாகமம், 41:38 அந்த பார்வோன் ராஜா இந்த யோசேப்பை பார்த்து சொல்லுகிற வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம்.
அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் உண்டோ என்றான். அப்போ இந்த அடிமையாக இருந்த இந்த யோசேப்பை குறித்து ராஜா சொல்லும் போது, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறு ஒருவன் இல்லை. ஏனென்றால் அந்த தேசம் முழுவதும் உள்ள ஞானிகள், ஜோசியர்கள், சாஸ்திரிகள் இவர்கள் வந்து யோசேப்பினுடைய அந்த பார்வோன் ராஜாவினுடைய அந்த கனவுக்கு அர்த்தத்தை சொல்ல முடியவில்லை. ஆனால் இவன் மாத்திரமே சொல்ல முடிந்தது. அந்த ஞானம் இவனுக்கு மட்டுமே இருந்தது. ஆகையினால் பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்றார், தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை. ஆகையினால் யோசேப்பு அங்கே எல்லா ஞானிகளை பார்க்கணும் ஞானமுள்ளவனாக விவேகியாக ராஜாவாலே கண்டுகொள்ளப்படுகிறான். ஆகையினால் ராஜா சொல்றாரு, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய், உன் வாக்கின் படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசனத்தின் மேல் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன். பார்கேயன் யோசேப்பு எவ்விதமாக அந்த தேசத்தில் உயர்த்தப்படுகிறான், எப்படி உள்ள ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை அவன் அங்கே வாழ்கின்றான். ஒரு அடிமையாக விற்கப்பட்டவன், அடிமைக்கு அக்காலத்திலே உரிமையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அடிமை, மிருகத்துக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் கிடையாது. ஒரு மாடுக்கும் கழுதைக்கும் ஒரு அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. அப்படியாக இருந்த காலத்தில் இவன் அந்த தேசத்திற்கு அதிகாரியாக வைக்கப்படுகின்றான். அதற்கு காரணம் என்ன? அவனுக்கு இருந்த ஞானம், விவேகம், அந்த விவேகத்துக்கும் ஞானத்துக்கும் என்ன காரணம்? தேவன் அவனோடு இருந்ததுனாலே. ஹல்லேலூயா. அதனால அருமையானவர்களே, இந்த உலகத்தில் தேவன் உங்களோடு இருப்பார் என்றால், தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், எல்லாவற்றிலையும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. மோசே அவன் வந்து எகிப்து தேசத்தில் ராஜா அரண்மனையில் வாழ்ந்தவன். ஆனால் அவன் திறமையாக இருந்தான் என்று சொல்லி அப்போஸ்தலர் 7:22 வாசிக்கிறோம். எகிப்து தேசத்தில் உள்ள எல்லா கலைகளிலும் எல்லா கல்வியிலையும் அவன் கற்று அவன் தேறினவன் ஆனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவனும் அந்த தேசத்தினுடைய அடிமைகளிலே உள்ள ஒரு அடிமை. எகிப்தியர்கள் தேச எகிப்தியர்களுக்கு இஸ்ரவேலர் அடிமைகளாக இருந்தார்கள் எகிப்து தேசத்தில். அதனால் ஒரு அடிமைக்கு பிறந்தவன் மோசே, ஒரு அடிமை மகன் அவன். ஆனால் அவன் எல்லாவற்றிலையும் கற்று அவன் தேறினான் என்று பார்க்கின்றோம். ஆகையினாலே அவனுடைய வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக விளங்கிற்று. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அதே போல நாம் தானியேலுடைய புஸ்தகத்தை வாசிப்போம் என்றால், தானியேல் 2 இவ்விதமாக நாம் வாசிக்கின்றோம். தானியேல் 2 46 வாசிக்கும் போது, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டார். ஒரு ராஜா அடிமையாக கொண்டு போகப்பட்ட தானியேலை வணங்குகிறான். அது முகங்குப்புற விழுந்து அது நேபுகாத்நேச்சார் என்று சொன்னால், சரித்திரத்தில் அவனுடைய காலம் அது பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படிப்பட்டதான புகழ் வாய்ந்த ஒரு ராஜா அவன் வந்து சாதாரண ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்ட தானியேலுக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து வணங்கி அவன் சொல்றான், நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறாக என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேக வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதற்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். ஹல்லேலூயா. அடிமையாக கொண்டு போகப்பட்ட தானியேல் தேவனோடு இருந்து தேவனுடைய ஞானத்தை பெற்று அங்கே
அவன் விளங்கினபடியினால் அந்த தேசத்தில் உள்ள ஞானிகளாலே சொல்ல முடியாத காரியத்தை இவன் ராஜாவினுடைய கனவுக்கு அவன் அர்த்தத்தை சொல்லி அங்கே தேவ ஞானத்தை வெளிப்படுத்தினபடியினால் அவன் சொல்கின்றான், இவனுடைய தேவன்தான் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் என்று சொல்லி இவனை தேசத்திற்கு அதிபதியாக உயர்த்தினது மட்டுமல்ல தேசத்தில் உள்ள சகல ஞானிகளுக்கும் இவனை தலைவனாக மாற்றுகிறான். அல்லேலூயா. ஆகையினாலே அருமையானவர்களே, அந்த சங்கீதத்தில் 119 சங்கீதத்தில் 98-99 100 வசனத்தில் வாசித்தது எவ்வளவு உண்மையாக யோசேப்பினுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, தானியலுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே அருமையானவர்களே, நாம் வாழ்வதற்கு வெற்றியோடு வாழ்வதற்கு தேவனுடைய வார்த்தை மிக முக்கியம். தேவனுடைய வார்த்தை நீங்கள் இரவும் பகலும் தியானித்து அதன்படி வாழ்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால் நீங்கள் வெற்றி பெற முடியும். ஹல்லேலூயா. வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையே திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையே வளமுள்ள ஒரு வாழ்க்கை, வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையே மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. இதோ இந்த வார்த்தைகளை பிரசங்கிக்கிற நான் அதிகமாக ஆரம்பத்திலே படிப்பு இல்லாதவன், சரியாக உச்சரிக்க தெரியாதவன், 5 ஆண்டு காலம் என்னுடைய வாழ்விலே படிப்பு இல்லாமல் போய்விட்டது. 5 ஆண்டு காலங்கள் பிந்தி தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். அது இடையிடையே அது தொடர்ந்து துண்டிக்கப்பட்டு படிப்பு நிறுத்தப்பட்டு நான் படித்து வந்தவன். இப்படியாக வரும்பொழுது அருமையானவர்களே, 16 வயது வாலிபனாக இருக்கும்போது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை நோக்கி நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடு, நான் நன்றாக படித்து முன்னேற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்றைக்கு நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டேனோ கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுக்க ஆரம்பித்தார். என்னுடைய படிப்பிலே நான் சிறந்து விளங்க ஆரம்பித்தேன். நான் எல்லாவற்றிலும் வெற்றி பெற ஆரம்பித்தேன். அருமையானவர்களே, சென்னை வீதியிலே பிளாட்ஃபார்மில் படுத்து கிடந்தவன் நான். 11 வயதிலே இனி வாழ்வே இல்லை, தற்கொலை செய்து சாக வேண்டும் என்று சொல்லி முடிவுக்கு வந்தவன் நான். அப்படிப்பட்டவன் இன்றைக்கு உலகமெல்லாம் சென்று தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு இந்தியாவிலே தாக்கத்தை உண்டாக்கும் ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி ஊழியங்களை செய்து கொண்டு வருகின்றேன். 1000-1000 மக்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை போதித்து வருகின்றேன். இப்படிப்பட்ட ஞானத்தையும் வெற்றியையும் கர்த்தர் தந்தார். இதற்கு காரணம் என்னுடைய சுயம் அல்ல, என்னுடைய பின்னணி அல்ல, இதற்கு காரணம் என்னை ரட்சித்த இயேசு. அவரே எனக்கு ஞானம், அவரே எனக்கு பலன், அவர்னாலே நான் வெற்றி பெறுகிறேன். ஆகையினால் நீங்களும் இந்த இயேசுவையும் அவருடைய வார்த்தையையும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கனப்படுத்தினீங்கன்னா, முக்கியப்படுத்தினீங்கன்னா, நீங்கள் வந்து வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வீங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகின்றேன். ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியுண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் ஞானத்தை பெற்று வெற்றியுடன் வாழ்வது எப்படி என்று சொல்லி உம்முடைய வசனத்தின் மூலமாக அடியான ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு உபதேசித்திருக்கின்றேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் வாழ்வை உண்டு பண்ணட்டும், உடைய வல்லமையை உண்டு பண்ணட்டும். ஆண்டவரே, வெற்றியோடு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு தன்மை அவர்களுக்குள்ளாக உருவாக்கட்டும். பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்கும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமைக்கும் கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கின்றேன். வெற்றி பெறும் வாழ்க்கையை ஒவ்வொருவருக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.